ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னியின் செல்வன் இந்த படக்கதை வந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கன்ஃபியூஷனாகவே தான் இருந்துகிட்ருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை தயாரித்து இயக்க போகிறதா அறிவித்தார். ஆனால் வந்து அது கைவிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ட்ரை பண்ணார், முடியல. அதுக்கப்புறம் செல்வராகவன் 1001 முடித்த பின்னாடி பொன்னியின் செல்வன் எடுக்க போகிறதா சொன்னார், அப்பயும் முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிரத்னம், முதல்ல வந்து மகேஷ் பாபு நம்ம தளபதி விஜய் பற்றி பொன்னியின் செல்வன் எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அது ட்ராப் ஆகிடுச்சு. மறுபடியும் விடாமுயற்சினால் மணிரத்னம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இது ரெண்டு பாகமாக வெளியிடுறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி, கார்த்திக், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் இது மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்கங்க. இதற்கிடையில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பொன்னியின் செல்வனாக நானும் இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புதுசு இல்லைங்க, இவர் 2019 இவங்க வந்து இதை வந்து நான் வெப்சீரியஸாக அது பார்ட் பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களால் அது தள்ளி வச்சாங்க. இதற்கிடையில் தான் நம்ம மணிரத்னம் வந்து இதை நான் படமாகவே எடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவர் திரைக்கதை அமைச்சு ரெண்டு பாட்டாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தொடங்கியிருக்காங்க, அதாவது வெப்சீரியஸாக தொடங்கியிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி, இதுக்கு பேர் வந்து புதுவெல்லம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்கியோட பொன்னியின் செல்வன்லேயே இந்த பேர் இருக்கும், அதோட ஒவ்வொரு கதையோட பேருக்கும் இருக்கும். அதில் வந்து புதுவெல்லம் அப்படிங்கிறது இருக்குது, அந்த தான் இப்போ வந்து அதாவது டைட்டிலாக வச்சு இவங்க வெப்சீரியஸ் வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரியஸை வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒருத்தர் இயக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட அதாவது இந்த வெப்சீரியஸோட ஷூட்டிங் வந்து தன்னோட டீம் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஹார்ட் ஒர்க்கான டீமு, என்னோடய பிலீவபிள் டீம், இந்த டீமை வச்சு நான் வந்து சூப்பராக கொண்டு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியலைங்க. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சீரியஸாக எடுக்கிறதுனால இந்த கதையில் வந்து எந்த ஒரு கதையில் வந்து கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அங்கே நடந்ததை அப்படியே வெப்சீரியஸாக பல எபிசோட்களாக வெளியிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே இவங்களுக்கு நமக்கு வந்து விஷுவலாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்க, எது நல்லா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம மணிரத்னத்தோட படமா இல்லை சௌந்தர்யா ரஜினிகாந்தோட வெப்சீரியஸா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை